சார்ந்த தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் வாயிலாக தெய்வ தமிழ் பேரவையின் சார்பாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாட்டில் தோன்றியவர்கள் தமிழர்கள். ஏன் அதை பாடினார்? உலகில் எந்த நாட்டில் நின்று பார்த்தாலும் சூரியன் உதயமாவது தென் துருவ பகுதியில். அந்த தென் துருவ பகுதியில் இருந்த லெமூரியா கண்டத்திலே வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அதனால் தென் ஆடுடைய சிவனே போற்றி. அந்த சூரியன் தான் உலகம் முழுக்க போறான், உலகத்திற்கு வழிகாட்டுறான், உலகத்தை வாழ வைக்கிறான். இதை கண்டறிந்தவர்கள் தமிழர்கள். அதனை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு இன்னைக்கு ஆள் இல்லை. அதெல்லாம் செல்ல எடுத்து சொல்லிட்டா மக்களுக்கு அறிவியல் பூர்வமாக ஆன்மீகத்தை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு புராண கதைகளை சொல்லி மனுஷனை கடவுளாக காட்டி மக்களை மயக்கி இல்லையா ரிகார்டன்ஸ் நடத்தி இதையெல்லாம் செய்யலாமா? நம்ம நாட்டுக்கும் நம்மளுடைய பண்பாட்டிற்கும் உகந்ததா இது? மக்களை மாற்ற வேண்டும். அதை தமிழ் தெய்வ பேரவை செய்யும். தெய்வ தமிழ் பேரவை அதனை செய்ய காத்திருக்கிறது. அதில் உள்ள ஏராளமான இளைஞர்கள் இன்று தமிழர்களுடைய ஆன்மீகத்தை மீட்டெடுப்பதற்கு தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நடக்கக்கூடியது ஏற்கனவே சிதம்பரத்திலே நடந்த போராட்டத்தில் விளைவாக இன்றைக்கு சிற்றம்பல மேடையிலே நின்று எல்லோரும் தேவாரம் திருவாசகம் பாடுகிறார்கள். பொதுமக்கள் போகிறார்கள், அங்கே பாடுகிறார்கள். தீட்சிதர்கள் பின்வாங்கி விட்டார்கள். அதே போன்ற நிலையை மீண்டும் இந்த போராட்டத்தின் வாயிலாக உருவாக்க வேண்டும் என்பது தெய்வ தமிழ் பேரவையினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இந்த தெய்வ தமிழ் பேரவையின் சார்பாக இன்றைக்கு முதல் கட்டமாக அன்னை தமிழில் அர்ச்சனை. ஏற்கனவே சோழர் காலம் வரைக்கும் அர்ச்சனையில தான் தமிழ்ல தான் இருந்தது. அந்த தமிழை வந்து மூடி மறைத்தவர்கள் வடநாட்டில் இருந்து வந்த மத வியாபாரிகள் நம்முடையே உள்ளே நுழைந்து தமிழை கெடுத்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அந்த தமிழை கெடுத்ததன் விளைவாக தான் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமை குறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகின்றேன், தமிழர்களை பொறுத்தவரையில் மதமும் சாதியும் பொய். நான் வேளாளனும் அல்ல, நீங்கள் நாயுடும் அல்ல, செட்டியாரும் அல்ல, கோடாரும் அல்ல. இவற்றை எல்லாம் பெயர் வைத்தவர்கள் மதவாயர்கள். தமிழர்களுடைய ஒற்றுமையை குலைப்பதற்காக இந்த பெயர்களை வைத்தார்கள். அவர்களுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் பிரிந்து கிடக்கிறோம். நாம் ஒன்று சேர வேண்டும். தமிழர்களாகிய நாம் ஒன்று சேர்ந்து விட்டால் நிச்சயமாக அதற்கு நாம் அறிவை பயன்படுத்த வேண்டும். காட்டிலே இருக்கக்கூடிய காட்டு மாடு புலிகள் சிங்கங்களிடம் சிக்கிக் கொள்ளுகிறது. ஆனால் மற்றைய மாடுகள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறது. ஆனால் அந்த மாடுகள் தங்களுக்கு கொம்பு இருக்கிறது என்பதனை மறந்து விட்டது. அதே போன்றுதான் தமிழன் தனக்கு கிடைத்த அறிவை. அதனாலதான் சொல்றார் யார், திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட அந்த இழி நிலையை அவர் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் யாமார்க்கும் குடியுள்ளோம், மன்னனையே எதிர்த்து போராடினார். யாமார்க்கும் குடியுள்ளோம், நமனையும் அஞ்சோம், இடர்படம் என்னாலும் இன்பமே துன்பமில்லை என்று பாடினார். எதற்காக பாடினார், யாருக்காக பாடினார்? மேடையிலே நின்று மக்களிடம் கைதட்டு வாங்குவதற்காகவா பாடினார்? சாத்திரம் பல பேசும் சலக்கர்கால் கோத்திரமும் குளமும் கொண்டு என் செய்வீர் என்று கேட்டார் இல்லையா? எதற்காக? இங்க இருக்கக்கூடிய மடாதிபதிகளும் ஆதீனகர்த்தர்களும் மேடையில் நின்று பேசுவதற்கா? இல்லை, களத்தில் இறங்கி வேலை பாருங்கள், இளைஞர்களுக்கு அறிவை ஊட்டுங்கள், தமிழர்களுடைய சிந்தனையை கொண்டு சேருங்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் அந்த ஆதீனகர்த்தர்களும் மடாதிபதிகளும் எங்களை போன்றவர்களுக்கு அறிவை ஊட்டி சென்றிருக்கிறார். அந்த அறிவை மக்களிடம் கொண்டு செல்வது எங்களை போன்றவர்களுடைய கடமை. மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்காக அல்ல, அதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு போலியான ஆன்மீகம்தான் இன்றைக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம தாத்தா காலத்தில் என்ன மந்திரம் என்று சொன்னார்களோ தெரியவில்லை. இன்றைக்கு காயத்ரி மந்திரம் என்று சொல்லுகிறார்கள். படித்தவர்களுக்கும் தெரியவில்லை, படிக்காதவர்களுக்கும் தெரியவில்லை. இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதா மந்திரம் என்று கூட சொல்லுவார்கள். இதனை படித்தவர்களும் ஏற்றுக்கொள்வார்களா? யாருக்கு தெரியும்? 20 வருடங்கள் கழித்து நான் இறந்து விடுவேன், என்னை போன்ற மடாதிபதிகள் செத்து போவார்கள், அன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது. இது போன்ற எளிய நிலையை மாற்ற வேண்டும். தமிழை கொண்டு வர வேண்டும், தமிழ் கருவறையில் ஒழிக்க வேண்டும். மீண்டும் அந்த ஒரு நிலையை நாம் ஏற்படுத்துவதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு, இந்த ஆர்ப்பாட்டம் என்று சொல்லுகிறோம். அடுத்து தெய்வ தமிழ் பேரவையின் சார்பாக அனைத்து கோவில்களிலும் அர்ச்சகர்கள். ஏற்கனவே முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா அவர்களுடைய தலைமையில் அந்த பயிற்சி பள்ளிகள் திறக்கப்பட்டன, பயிற்சி கொடுக்கப்பட்டன. அனைத்து கோவில்களிலும் நியமிப்பதற்காக அவர்கள்
பக்கம் முயற்சி செய்தார்கள். இப்பொழுதும் அவர்களுடைய தமையனார் வந்திருக்கிறார், அவரும் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் தமிழை பயிற்று மொழியாக கொண்ட தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்கி மீண்டும் அனைத்து கோவில்களிலும் நிலை நிறுத்திவிட்டால் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது, நீதிமன்றத்திலே இருக்கிறது, ஆணை இருக்கிறது. அந்த ஆணையை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நிறைவேற்றிவிட்டாலே போதுமானது. யாரும் தமிழிலே அர்ச்சனை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. கேரளாவிலே செய்கிறார்கள், ஏன் நாம் செய்ய முடியவில்லை இல்லையா? அதனால நாம் வந்து அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும். அடுத்து மூன்றாவதாக, கருவறையில் உள்ள அர்ச்சகரே தமிழ் சமஸ்கிருதம் யாராவது விரும்பி கேட்கிறாங்க, சமஸ்கிருதம் ஐயா ஆணாவனான்னு சொல்லி கொடுத்தாத்தே ஆணாவனான்னு சொல்லுவாங்க. ஆணாவனாவே சொல்லி கொடுக்கல அப்படின்னு நீ ஆணாவனா சொல்லி கொடுத்த சொல்லு அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவேன்? சொல்ல மாட்டான். அப்ப நீங்க தமிழ் அர்ச்சகர்களை உருவாக்குங்கள். அர்ச்சகர்களை உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஆதீன கர்த்தர்களுக்கும் மடாதிபதிகளுக்கும் உண்டு. அந்த ஆதீன கர்த்தர்களும் மடாதிபதிகளும் அரசை வற்புறுத்த வேண்டும். அந்த பள்ளிகளை மாவட்டந்தோறும் ஒரு பள்ளியை திறக்க வேண்டும். அப்படிப்பட்ட பள்ளிகளில் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். திருப்பதியிலே வேத பாடசாலை வைத்திருக்கிறார்கள். அந்த வேத பாடசாலையிலே தேறக்கூடியவர்கள் 5 ஆண்டுகள் படிக்கிறார்கள். அப்படி படிப்பவர்கள் படித்து முடித்தவுடன் வெளியில் வந்தவுடன் ஒவ்வொரு மாணவருக்கும் 1 லட்சமோ 2 லட்சம் ரூபாயோ அவர்களுடைய பெயரிலே டெபாசிட் செய்யப்படுகிறது. யாரெல்லாம் அந்த அர்ச்சகர்களை திருமணம் செய்து கொள்கிறார்களோ அந்த பெண்ணுக்கு அரசு வேலை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குங்கள். தமிழ் அர்ச்சகர்களை ஊக்குவியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க ஊக்குவித்து விட்டால் எங்கள் கோயில் வாழும், தமிழ் வாழும், தமிழ் உலகத்திற்கு வழிகாட்டும் என்பதனை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.